சேலத்தில் பிரச்சாரம் செய்த பிரேமலதா தேசிய ஜனநாயக கூட்டணி கேள்வி கேட்கும் இடத்திலும் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா பதிலளிக்கும் நிலையிலும் உள்ளதாக கூறியவர் சிந்தித்து ஓட்டளிக்க வேண்டுகோள் விடுத்தார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேலம் லோக்சபா தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ் போட்டியிடுகிறார். சுதீஷை ஆதரித்து அவரது சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்தவர் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் திமுக தலைவர் கருணாநிதியை விமர்சித்து பேசினார். சேலம் மாவட்டத்திற்கு வந்து சென்ற ஜெயலலிதா அவர்கள் மக்கள் கிட்ட பொய்யான தகவலை பதிச்சிருக்காங்க. அவர்களை தவிர மற்றவர்கள் போடுற ஓட்டெல்லாம் வேஸ்ட் என்று ஜெயலலிதா அவர்கள் தவறான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில பதிய வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க யாரோடையும் நடுவன் ஆட்சியில, அதாவது மத்திய ஆட்சியில யார் கூடயும் கூட்டணி கிடையாது. இன்னைக்கு அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்பதையும் இதுவரைக்கும் தெளிவா யாருக்கும் சொல்லல. அதே மாதிரி இன்னைக்கு நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சுதான் பிரதமர் ஆக போகிறார். அது போல ஜெயலலிதா அவர்களும் பாரத பிரதமர் இருந்தா வந்து தேர்தலில் போட்டி போட வேண்டியதானே. சேலம் இரும்பாலை அருகே புதுரோடு, கண்ணக்குறிச்சி, அம்மாபேட்டை, கொண்டலாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரேமலதா பிரச்சாரம் செய்தபோது கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.